ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கணக்கு பேசுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் திருப்பதி அப்டேட் தான் திருப்பதி அடாப்டேட்டில் மழையை பற்றியும் தரிசனத்தை பற்றியும் கோவிட் சர்ட்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் முஷா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மழையை பற்றி பார்த்துருவோம் ரெண்டு மூணு நாளாக கடந்த திருப்பதி நல்லா மழை பெய்ஞ்சுட்டு தாங்க வருது அவ்வளோ ஹெவி ரெயின்லாம் இல்லை நார்மல் ரெயின் தான் பெய்யுது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இல்லை தரிசனத்துக்கும் பிரச்சனை இல்லை தரிசனமே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தரிசனமே முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க எல்லாருமே காட் ரோட்ஸ் ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது பிரைவேட் வெகிகள் எல்லாமே ஆலோ டூ வீலர் கொண்டு ஆளோ சரிங்களா அடுத்தது பற்றி தரிசனத்தை பற்றி பார்த்துருவோம் டிசம்பர் உண்டான ஃப்ரீ தரிசனமும் முந்நூறுவா தரிசனமும் முடியிருச்சு டிசம்பர் மாதத்துக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்குதுங்க ஐநூறுவா தரிசனம் இருக்குது அந்த ஐநூறுவா தரிசனம் கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் வந்தோடனே நம்ம சேனலில் வீடியோ போகிறோம் அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து எல்லாருமே கேட்கறது கோவிட் சர்டிஃபிகேட் கோவிட் சர்டிஃபிகேட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா யாருமே வந்து கோவிட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு கேட்குறீங்க இது வரைக்குமே நான் இப்போ நாலு தடவை போயிட்டு வந்துட்டேன் இதுக்குமே கோவிட் சர்டிஃபிகேட் கேட்ட கேட்கவே இல்லைங்க அவங்க இல்லை வேக்சின் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு கேட்கல தரிசன டிக்கெட் இருக்கா அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தான் தரிசன டிக்கெட் இருக்குன்னா நீங்கள் தாளமாக மேலே போங்க தரிசன டிக்கெட் இல்லாதவங்க தான் அலோ கிடையாது தரிசன டிக்கெட் இருக்கா நீங்கள் தாராளமாக போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாதான் இருக்காங்க அடுத்தது வந்து அக்காமடேஷன் அமாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் ரூம் கிடைக்குதான்னு கேட்குறீங்க ஆன்லைனில் புக் பண்ணலாம் இல்லை ஆஃப்லைனில் புக் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ரெண்டுமே பண்ணிக்கலாங்க ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்கள் நேராக நீங்கள் கீழே அழைப்பேரில் ஸ்கேன் பண்ணிட்டிங்கன்னா நேராக மேலே எஸ்எம்எஸ் வரும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் போய் சாய் வாங்கிக்கலாம் இதே ஆஃப்லைனாக இருந்தால் என்னன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இசியோ ஒரு ஆஃபீஸில் வெயிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் வித்தியாசம் இதான் ஆஃப்லைனில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் ஆஃப்லைனுக்கு ஆன்லைனுக்கு வித்தியாசம் இல்லை அடுத்தது எல்லாரும் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா இப்போ வந்து திருப்பதிக்கு போகும்போது அந்த பக்கத்தில் இருக்க கோயில் எல்லாமே கபில திருத்தம் எல்லாம் அலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக அலோ பண்ணுறாங்க தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க வேறு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்